ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தாலுகா எல்லிஸ்பேட்டை அருகே சந்தேகப்படும்படியாக அதிக மூட்டைகள் ஏற்றிக்கொண்டு வாகனம் ஒன்று வந்து கொண்டிருந்தது. தகவல் அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சமூக நோக்கோடு அந்த வாகனத்தை மடக்கி பிடித்து சோதனையிட்ட போது 100 மூட்டைகளுக்கு மேல் ரேஷன் அரிசியை சட்டவிரோதமாக ஏற்றிக்கொண்டு செல்வது தெரிய வந்தது. அதன் தொடர்ச்சியாக வாகன ஓட்டுநரை பிடித்து விசாரித்த போது வாகன உரிமையாளர் பன்னீர் என்பவர் கருங்கல் பாளையத்திலிருந்து காஞ்சி கோவில் வரை இந்த வாகனத்தை தன்னை ஓட்டி வர சொன்னதாகவும் மற்ற விவரங்கள் எதுவும் தனக்கு தெரியாது எனவும் கூறினார். யார் எடுக்க சொன்னது? பன்னீர் அவர் எடுத்துட்டு போய் காஞ்சி கோயில எடுத்து அப்படின்னாப்பீங்க. காஞ்சி கோயில்ல எடுத்து சொல்லிட்டாரு. காஞ்சி கோயில் யாரு அங்க என்ன ஏதுன்னு சொன்னாங்களா? யாரு சொன்னாங்களா? இல்லை யாரும் சொல்லலைங்க. அங்கே ஆள் வருவாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட வண்டியை கொடுத்துருப்பா அப்படின்னாரு. அப்புறமா தான் அந்த வண்டியை எடுத்துட்டு வந்தாங்க. மேலும் பன்னீர் என்பவர் இந்த தொழிலை பல வருடங்கள் செய்து வருவதாகவும் பல முறை ஆதாரத்துடன் பிடித்தும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பொதுமக்கள் மத்தியில் கூறப்படுகிறது. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த பெருந்துறை சட்டமன்ற தொகுதி செயலாளர் குணவளவன் மற்றும் பெருந்துறை ஒன்றிய செயலாளர் மணல் முரளி, இளஞ்சுடர் ஈஸ்வர் ஆகியோர் வாகனத்தை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். ஆக இந்த ரேஷன் அரிசி கடத்தி செல்வது தொடர்ந்து இந்த பகுதியிலே நடைபெற்று வருகிறது. எனவே இந்த வண்டியை நிறுத்த சொல்லி இன்றைக்கு உங்களுக்கு இந்த செய்தியை காவல்துறைக்கு உடனடியாக தகவல் கொடுத்து இவர் பன்னீர் என்று சொல்லக்கூடிய ஈரோட்டை சார்ந்தவர் தான் இந்த பகுதியில் தொடர்ந்து அரிசி கடத்துவதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்தான் இந்த வண்டியும் அவருக்குரிய உரியதுதான் என்பதை இந்த நேரத்தில். ஊரடங்கு அறிவிப்பை கேட்டதும் ஓடி சென்று வாங்கியது தங்கமும் வெள்ளியும் அல்ல, உயிர் வாழ தேவையான உணவினைதான். அந்த உணவின் மீது கை வைப்போர் யாராக இருந்தாலும் விசிகாவினர் போல் தட்டி கேட்போம், சமூக மாற்றத்தை உண்டாக்குவோம். வெளிச்சம் தொலைக்காட்சிக்காக ஈரோடு பவானி செய்தியாளர் யோகேஷ் வரியுடன் செய்தி குழு.